வணக்கம். திருவாரூர் தேரு ரொம்பவே ஒரு பழமையான தேரு. நூத்துக்கணக்கான வருஷங்களா திருவாரூர்ல இந்த ஆழித்தேரோட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த தேரோட்டம் கண்டினியூஸா நடந்ததில்லை. பல காரணங்களால திருவாரூர்ல தேரோட்டம் தடப்பட்டு போயிருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயமா 1926 வருஷத்துல இந்த திருவாரூர்ல இருந்த ஆழித்தேர்ல தீப்பிடிச்சு தேரு சுத்தமா எரிஞ்சு சாம்பலாய் போயிருச்சு. அன்னைக்கு தீப்பிடிச்சு எரியும் போது 2 நாளைக்கு தொடர்ச்சியா இந்த தேர் எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. தேர் எரிஞ்சு தேரில் இருக்கக்கூடிய மரபாகங்கள் எல்லாம் போனது மட்டும் இல்லாம தேருடைய அச்சு, அந்த இரும்பு அச்சே உருகி போகிற அளவுக்கு அன்னைக்கு இந்த தேர் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இப்படி வரலாற்று பெருமை வாய்ந்த இந்த தேர்ல எப்படி தீப்பிடிச்சிச்சு, அன்னைக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அந்த தீ விபத்துக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆழி தேர் எப்படி செய்யப்பட்டுச்சு, அதுக்கப்புறமா தேரோட்டத்துல என்னென்ன தடங்கல்கள்லாம் வந்துச்சு, இன்னைக்கு எப்படி ஆழி தேர் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படி எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம், இந்த தேர்ல 1926 வருஷத்துல தீப்பிடிச்சிச்சுன்னு சொல்றாங்களே, எப்படி தீப்பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இப்ப எதுவுமே கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்தில் 1926 இங்கே திருவாரூர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த பெரியவங்கள்லாம் அவங்களுக்கு பின்னால வரக்கூடியவங்க கிட்ட சொல்லிட்டு போன தகவல்களின் படி 2 விஷயங்கள் சொல்லப்படுது. முதல் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கிறமே இந்த திருவாரூர் தேரு, அதை விட 1926 எரிஞ்சு போன அந்த தேரு இன்னமுமே பிரம்மாண்டமான தேரா இருக்குமா, அதுல 10 சக்கரங்கள் இருக்குமா. அப்படிப்பட்ட தேரானது தேரோட்டம் நடக்கிற அன்னைக்கு கீழராஜ வீதியிலிருந்து கிளம்பி பக்தர்களால வடம் பிடிச்சு இழுத்து வரப்படுது. அப்படியாக கீழராஜ வீதியிலிருந்து கடந்து 2வது வீதியான தெற்கு ராஜ வீதியிலையும் ஓடி வந்து 3வது வீதியான மேலராஜ வீதியில வந்துகிட்டு இருக்கும் போது அந்த வீதியில திருவாரூர் கோயிலோட சேர்ந்த கமலாலய குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு வடகிழக்கு மூலையில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, மாற்றுரைத்த விநாயகர் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்துல தேரை இவங்க இழுத்துட்டு வரும்போது அங்க நிறைய வேட்டுகளை போட்டாங்கன்னு சொல்லப்படுது. நல்லா திருவிழா களகட்டணும்னு சொல்லிட்டு நிறைய வேட்டுகளை போட்டிருக்காங்க, வானவேடிக்கைகள்லாம் போட்டிருக்காங்க. அப்படி போடும் போது அதுல இருந்த தீப்பொறி தான் தேருக்கு மேல நம்ம பாக்குறமே அந்த விமானம், அதுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய கூரையில போய் இந்த தீப்பொறி பட்டு அதுக்கப்புறமா தீப்பிடிக்க ஆரம்பிச்சு தேரு முழுவதுமாக எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, வேட்டெல்லாம் போடல, அங்க திருவிழா கூட்டத்தில் இருந்த ஒரு பலகார கடையில அங்க இருந்த எண்ணெய் சட்டியில தீப்பிடிச்சு எரிய போக அது கொஞ்சம் கொஞ்சமா தேருக்கு பக்கத்துல பிடிக்க போய் தேருடைய தொம்பை தோரணங்கள், அந்த துணி தோரணங்கள்லாம் பிடிச்சி அது கூரை வரைக்கும் போய் அதுக்கப்புறமா தான் தேரு எரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு 2 காரணங்கள் சொல்றாங்க. எது எப்படியோ வரலாற்று பெருமை வாய்ந்த அந்த தேரு 1926 வருஷத்துல எரிஞ்சு போச்சு. சரி, தேர் எரிஞ்சு போச்சு, அதுவும் சுத்தமா சாம்பலாகி போகிற வரைக்கும் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா தேருக்குள்ள இருந்த சாமி என்ன ஆனாரு அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி வரும். தேரை ஓட்டுறதுக்கும் சாமிக்கு தொண்டு பண்றதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேரோடைய சேர்ந்து நயினார், பிரம்மராயர், விழுப்புரையர், முட்டுக்காரர், பாரிநாதஸ்வர கலைஞர், கொடுகொட்டி இசைப்பவர், இப்படி எக்கச்சக்கமான பேரு சாமியை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனாலும் இந்த தீ ரொம்ப கொழுந்து விட்டு எரிஞ்சதுனால அவங்க யாராலையும் தேருக்குள்ள இருந்த சாமியை காப்பாற்ற முடியாம எல்லாரும் கீழே குதிச்சு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் முத்து கொத்தனார் வர்றாரு. யார் இந்த முத்து கொத்தனார் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம தேரை பாக்குறமே அந்த தேருடைய அடிபாகம், அதாவது அந்த மரத்தேரை பூரா ஆதிகாலத்திலேயே ஆசாரிகள் செஞ்சிருப்பாங்க, தேவோலோகத்திலிருந்து வந்த தேரு அப்படி நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுது. ஆனா அந்த மரத்தேருக்கு மேல நம்ம அலங்காரமா பாக்குறமே, ஏகப்பட்ட தட்டிகள் வச்சு, ஏகப்பட்ட கம்புகளை கட்டி, சாமியுடைய அந்த தேருக்கான விமானத்தை கட்டி, கலசத்தை வச்சு சாமியை போய் ஆசனத்துல நிலைநிறுத்தி அந்த தேரோட்டத்தையே வெற்றிகரமாக தேரை கட்டி முடிச்சு ஓட்டி காட்டக்கூடிய அந்த ஒரு வேலையை செய்யறவரைத்தான் தேர் கொத்தனார்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் 1920களில் தேர் கொத்தனாராக இருந்த முத்து கொத்தனார் அப்படிங்கிறவர் இப்படி தேரு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தேருக்குள்ள இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானுடைய திருமேனியை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அசுர வேகத்தில் தியாகராஜ பெருமானுடைய விக்கிரகத்தை தேருடைய முனைக்கு தள்ளி கொண்டு வந்து அதுக்கப்புறமா தேருல கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாலை கயிறுகளை எல்லாம் எடுத்து இங்க சாமியுடைய திருமேனி மேலையெல்லாம் பிணைச்சு வச்சு அங்க இருந்து அவரால் எவ்வளவு முடியுமோ அப்படி ஒரு பலத்தோட தியாகராஜ பெருமான தேர் மேல இருந்து
வந்து கீழே உதச்சி தள்ளி விட்டாராம். தியாகராஜ பெருமானுடைய திருமேனியானது தரையில் தொப்புன்னு விழுகுது. உடனே அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் ஓடி வந்து தியாகராஜ பெருமானுடைய திருமேனியை எடுத்துக்கிட்டு கோயிலுடைய மேற்கு வாசல் கோபுரம் வழியாக சாமியை உள்ளே கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த சாமியுடைய வரலாற்றிலேயே மேற்கு கோபுர வாசல் வழியாக அவர் கோயிலுக்குள்ளே போனது அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு தருணத்தில் மட்டும்தானா. எப்படியோ தேரே எரிஞ்சு போயிட்டாலும் சாமியுடைய விக்கிரகத்தையாவது காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு பக்தர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 வருஷ காலம் கழிச்சு 22/3/1928 தியாகராஜ பெருமானுடைய தொண்டர்கள்லாம் கூடி மறுபடியும் நம்ம ஆழித்தேரை கட்டி முடிச்சு சாமிக்கு தேரோட்டம் நடத்தியாகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து திரு ஆரூர் திருத்தேர் நூதன பிரதிஷ்டா கைங்கரிய பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பக்கங்களுக்கு தேர் திருப்பணி பண்றதுக்கான ஒரு விண்ணப்ப மடலை எழுதி திருவாரூர் புராண வரலாற்று பெருமைகளை எல்லாம் அந்த பத்திரிகையில சொல்லி ஆரூரை பத்தி சிறப்பாக பாடப்பட்டிருக்கக்கூடிய தேவார பாடல்களை எல்லாம் சொல்லி அதை வச்சு நன்கொடைகளை எல்லாம் திரட்டி 1930 வருஷத்துல எப்படி எரிஞ்சு போன ஆழித்தேர் இருந்துச்சோ அதே மாதிரியே 10 சக்கரங்களோட புது தேரை செஞ்சிருக்காங்க. அந்த தேர் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆழித்தேர். 1930ல் இப்படி ஒரு தேரை அவங்க செம்மையா பண்ணி முடிச்சிட்டாலும் ஏதோ ஒரு காரணத்தினால 1948வது வருஷத்துக்கு அப்புறமா இந்த தேரானது ஓடாம அப்படியே நின்று போயிருது. அப்புறம் 1970 வரைக்குமே இந்த தேர் ஓடவே இல்லை. அந்த சமயத்தில் கோயிலுடைய நிர்வாக அதிகாரியாக கோயிலுடைய தக்காரா இருந்த வடபாதிமங்கலம் தியாகராஜ முதலியார்னு சொல்லுவாங்க, அவருடைய முயற்சியாலும் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த முதல்வர் கருணாநிதியுடைய முயற்சியாலும் 1970களில் அந்த தேரானது பழுது பார்க்கப்பட்டு மறுபடியும் தேரோட்டம் நடத்தப்படுது. அன்னைக்கு தேர் சக்கரங்கள்லாம் பழுதாய் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஊர் கூடி போய் தேரிழுக்கக்கூடிய மனோபாவமும் அன்னைக்கு காலகட்டத்தில் குறைஞ்சு போயிருந்திருக்கு. அதனால திருச்சி பிஹெச்இஎல்ல இருந்து அந்த 10 மரச்சக்கரங்கள் இருந்த தேருக்கு 4 சக்கரங்களாக 4 இரும்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்டு அதுக்கப்புறமா இந்த தேரோட்டத்தை 1970களில் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியா தேரோட்டம் நடந்துகிட்டே வந்து 1982-83களில் மறுபடியும் தேரோட்டமானது நின்று போயிருது. அப்புறம் 1989 தேர் பழுது பார்க்கப்பட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாக ஒரு 20 வருஷங்கள் தேரோட்டம் நடந்து 2010 தேருடைய அச்சில் ஒரு பிரச்சனை வந்து தேரானது நின்று போயிருது. அதுக்கப்புறமா ஒரு 6 வருஷங்கள் கழிச்சு 2016 அந்த தேருடைய அச்சானது சரிபார்க்கப்பட்டு மறுபடியும் தேரோட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நாயன்மார்கள் வாழ்ந்த 1000 வருஷங்களுக்கு முன்னால திருஞான சம்பந்தர் வந்து இங்க ஆழி தேரோட்டத்துக்காக பந்தக்கால் நட்டிட்டு போனாருன்னு அதுக்கப்புறமா பங்குனி உத்திர திருவிழாவுக்கு இந்த தேரோட்டம் நடக்கிறதுக்காக கோயில் கொடிமரத்தில் திருநாவுக்கரசர் பெருமான் வந்து கோயிலில் கொடியேற்றி வச்சு இந்த திருவிழாவை முன்னணின்னு நடத்தினாரு அப்படின்னு சொல்லப்படுது. சுந்தரர் பெருமான் தான் வாழ்ந்த காலத்தில் இந்த ஆழித்தேரை பார்த்து பார்த்து ரசிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட சைவ சமயத்துடைய ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய ஆழித்தேருடைய பெருமையை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த தியாகராஜ பெருமானுடைய அருளை வாங்கிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.